Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இருக்கிறது எடிட்டிங் தமிழ் நான் அவங்க முத்து கிருஷ்ணன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரீவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் எப்படி நம்மளோட உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் ஒன்று கிரியேட் ஆகும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கெயின் மாஸ்டர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கெயின் மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் தான், அதாவது இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த கெயின் மாஸ்டர் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் வந்து வரும், நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் இருக்காது. ஆனால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஸோ எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் வந்து அதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரிவியூவில் பார்த்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீடியாவுக்கு போங்க. ஸோ மீடியாவுக்கு போய்ட்டு ஸோ உங்களோட பிக்சரு, அதாவது நீங்கள் எந்த பிக்சரை வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரை பார்த்திங்க அப்படின்னா மூவ் பண்ணால் அது வந்து பிக்சர் வந்து மேலே அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள், ஜூம் இன் ஆகுது. ஸோ ஜூம் அவுட் ஆகுது, இது இங்கிட்டு இங்கிட்டு நவுத்துனா. ஸோ அது எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கிராப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கட் ஆப்ஷனுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ ஸ்டார்ட் பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களை ரெண்டு விரல் இப்படி இழுத்து பிடிச்சி வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இல்லை அப்படின்னா நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போ வந்து ஈக்குவல் சிம்பிள் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து நவுறாது பாருங்கள். ஸோ ஈக்குவல் சிம்பிள் கொடுத்தோன்னே நவுறலையா. ஸோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் வந்து அத்தனை செகண்ட் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு 10 செகண்ட் போதும். ஸோ அதனால் 10 செகண்ட் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணி விட்டுட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நம்மளோட லேயரை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியா வந்து போங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த லேயரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லேயர் தான், இதை நீங்கள் இப்படி வந்து இழுத்து அட்ஜஸ்ட் ஒன்று வந்து பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகும். அதை எப்படி நம்ம கரெக்டாக வந்து பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த கட் ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல் சைஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எனக்கு தேவையான அளவு இவ்வளோ தான், ஆனால் நான் இங்கிட்டு வந்து வெட்டி விட்டுறேன். ஆனால் கட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு ரைட் சைடு வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி அந்த பிளாக் கலர் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டு அந்த தெரியல அப்படின்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போங்க, கடைசியாக இருக்கிற ரெண்டுத்தையும் வந்து ஃபுல் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்பயும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா பேக்ரவுண்டு அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து போங்க. ஸோ கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை லைட்டாக வந்து குறைங்க. ஸோ லைட்டாக குறைச்சோடனே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லேயர் கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி கட்டுறேன் பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பராக வந்து ப்ளே ஆகிடுச்சு, அந்த வீடியோ லேயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஆடியோ வந்து ஆட் பண்ணலாம். அதனால் அந்த ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் வந்து கொடுங்க, இங்கே வந்து ஆட் ஆகிடும். இப்போ வந்து நமக்கு தேவையான அந்த ஆடியோ மட்டும் வச்சுக்கிட்டு இங்கிட்ட வந்து எரேஸ் பண்ணி விட்றலாம். ஸோ இதில் வந்து உங்களோட வாட்டர் மார்க் ஆட் பண்ணிக்கோங்க, லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்குங்க. ஸோ என்னோடய வாட்டர் மார்க் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான், வாட்டர் மார்க்கை ஆட் பண்ணக்கப்புறம் பிளண்டிங்கில் போய்ட்டு ஓவர்லே அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டாக வந்து அந்த வாட்டர் மார்க் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லாத்தோட இதுலேயும் போய்ட்டு பிளண்ட் ஆயிரும்.
ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு தேவையான அந்த ரேஷியோ வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஃப்ரேம் ரேட்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எப்போதும் இதை வந்து ஃபுல் சைஸில், அதாவது ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்தோன்னே உங்களோட அந்த வீடியோ ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் வந்து சேவாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே லைக் மட்டும் பண்ணிவிட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.